கலைஞரின் பேனா எதிரிகளை நடுங்க வைக்கின்ற ஆயுதம். 14 வயதில் தமிழ்கொடி ஏந்தி இந்தி ஆதிக்க எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் பங்கேற்ற காலத்திலிருந்து அவருடைய கடைசி மூச்சு வரை அது தமிழ் மொழிக்கான போராட்டக் களத்தில் வலிமையான ஆயுதமாக இருந்ததை எல்லோரும் அறிவோம். எத்தனையோ போராட்டக் களங்கள், கள்ளக்கொடி என்கின்ற பெயர் மாற்ற போராட்டம், அதற்காக தண்டவாளத்திலே தலை வைத்து படுத்து சிறை தண்டனையை அனுபவித்த அந்த போராட்டமாக இருக்கட்டும், 1965 ஆண்டு மொழிப்போர்க்களத்திலே தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தனிமை சிறையில் பாளையங்கோட்டையில் அவர் தவித்த அந்த நாட்களாக இருக்கட்டும், அதன் பிறகு மீண்டும் ஒரு இந்தியாதிக்க எதிர்ப்பு போரில் சட்ட நகல் எரிப்பு போராட்டத்தை நடத்தி கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு சிறையிலே அவருக்கு கைதி உடை, அதாவது கட்டம் போட்ட சட்டை, அரைக்கால் சட்டை, கைதிகளுக்கான அந்த தட்டு குவளை எல்லாம் கொடுக்கப்பட்டு அந்த சீருடையிலே அவர் இருக்கக்கூடிய சூழலாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அவருடைய பேனா எதிர்கொண்டது. அவை எல்லாவற்றையும் பதிவு செய்தது. அவை எல்லாவற்றையும் குறித்தும் தன்னுடைய கருத்துக்களை அது வெளிப்படுத்தியது. கலைஞரின் பேனா எதிரிக்கு ஆயுதம், அவருடைய எழுத்து அவருடைய போர்க்களத்தில் சந்திக்கின்ற விழுப்புண்களுக்கான மருந்து. அதை அவரே சொல்லியிருக்கிறார். முழுமையாக ஒரு நாள் இதயத்தை இடரும் எந்த செய்திகளும் இல்லை, எனவே இன்று நிம்மதி என்று அமைதியாக ஒரு சேர இரவும் பகலும் இணைந்து கழிந்ததே கிடையாது. அப்படியொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்ட எனக்கு பாலைவனத்தில் நடந்தால் பாதம் கொப்பளிக்கும் என்பது கூடவா தெரியாது. ஆனால் எனக்கு பாதம் மட்டும் கொப்பளிக்கவில்லை, இதயமே கொந்தளித்தது. அதற்கு எந்த மருத்துவரும் தர முடியாத மருந்தாக என் கைவசம் இருப்பதுதான் எழுத்து என்று அவர் சொல்கிறார். தன் கைவசம் இருந்த அந்த மருந்து என்பது தனக்கு மட்டுமானதல்ல, இந்த தமிழ்மொழி மீதான தாக்குதல்களை அதனால் ஏற்படக்கூடிய காயங்களை ஆற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த எழுத்தும் அந்த பேனாவும் தமிழை அடுத்தடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி செல்ல வேண்டும் என்பதில் கலைஞருடைய படைப்பாற்றலை நாம் அறிவோம். அவர் எந்த துறையில் தொற்றுகிறாலும் அதில் அவருடைய தனித்துவம் என்பது அவருடைய படைப்பில் வந்து கொண்டே இருக்கும். கலைஞர் எத்தனையோ படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்கிறார். ஜி ராமநாதன் இசையில் தொடங்கி மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன், இசைஞானி இளையராஜா என்று பல இசை மேதைகளுடன் அவர் இணைந்து பணியாற்றி பல பாடல்களை எழுதியிருக்கிறார். இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவருடைய இசையில் செம்மொழி மாநாட்டை ஒட்டி அவர் எழுதிய அந்த பாடல் என்பது மிக சிறப்பான இசைக்கோர்வையுடன் இந்த தலைமுறையையும் ஈர்க்கக்கூடிய வகையிலே அந்த பாடல் வந்து அமைஞ்சிருந்தது. அது தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய வரிகளையெல்லாம் பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் என்பதை எடுத்து செம்மொழியான தமிழ் மொழியாம் என்கின்ற அந்த உச்சஸ்தாயில் அதை சொல்லக்கூடிய வகையிலே அந்த பாடலை மிக சிறப்பாக கட்டமைத்து தந்திருப்பார். எனவே கலைஞருடைய அந்த மொழி மீதான அவருடைய காதலும் சரி, மொழி குறித்த அவர் படைப்புகளும் சரி, திரும்ப திரும்ப இந்த மொழியை மேம்படுத்தி கொண்டே வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தது. செம்மொழி என்பது கூட நம்முடைய தொன்மை சிறப்புனால் மட்டும் ஒரு மொழி செம்மொழியாக இருக்க முடியாது. நமக்கான இலக்கிய வளங்கள் எந்த அளவில் இருக்கிறதோ அதே அளவிற்கு அறிவியல் வளர்ச்சியும் இருக்க வேண்டும். காலத்திற்கேற்ப நிலைத்த தன்மை கொண்ட மொழி தான் செம்மொழியாக இருக்க முடியும். மக்களிடம் அது பேச்சு மொழியாக இருக்க வேண்டும், பயன்பாட்டில் இருக்க வேண்டும், நவீன வடிவங்களை ஏற்றுக்கொண்டு அதை எதிர்கொள்ளக்கூடிய வகையிலே இருக்க வேண்டும் என்பதில் தமிழ்மொழிக்கு எப்பொழுதுமே அந்த சிறப்பு உண்டு. கலைஞருடைய ஆட்சி காலத்தில் அதற்கான முயற்சிகளை அவர் தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார். முதல்ல கல்வி நிலையில் அதை வந்து கொண்டு வரணும், புதிய புதிய கண்டுபிடிப்புகள் பற்றி தமிழில் வரணும், சொற்களஞ்சியங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்கெல்லாம் அவருடைய அரசு நிறைய முயற்சிகளை எடுத்திருக்கிறது. தேவனைய பாவாணர் போன்ற தமிழறிஞர்களை அதனுடன் இணைத்து கொண்டு அவர் மேற்கொண்ட முயற்சிகள், பல முயற்சிகள் உண்டு. தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் என்பதையும் கலைஞர் ஆட்சியில் தொடங்கப்படுகிறது. அப்படி தொடங்கப்பட்டதிலே பாடப்புத்தகங்களிலே 1970களிலே கம்ப்யூட்டர் பற்றிய பாடங்கள் எல்லாம் அதில் இடம்பெறுகிறது. பின்னர் 1996 அவர் ஆட்சிக்கு வந்த பொழுது அப்பொழுது கணினித்துறை மிகுந்த வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. அப்பொழுது தமிழ் நெட் 99 என்று 1999 ஆண்டு ஒரு இணைய மாநாட்டினை நடத்தி தமிழ்நாட்டிற்கான தகவல் தொழில்நுட்ப கொள்கையை அவர் உருவாக்குகிறார். வேறு எந்த மாநில அரசும் அல்லது ஏன் இந்திய அரசு கூட முழுமையாக உருவாக்காத நிலையில் கலைஞர் அவர்கள் ஒரு
இந்த இணைய பயன்பாடு அதிகரிக்க வேண்டும் என்று அந்த தகவல் தொழில்நுட்ப கொள்கையை உருவாக்குகிறார். அதன் காரணமாக பல மாவட்டங்கள் மின் ஆளுமை கீழ் வரக்கூடிய மாவட்டங்களாக, இ கவர்னன்ஸ் உள்ள மாவட்டங்களாக மாறுகின்றன. அது மட்டுமல்ல, தமிழ் இணைய பல்கலைக்கழகம் என்பதை அவர் தொடங்குகிறார். இணைய வழியிலேயே பல்கலைக்கழகத்தை தொடங்கி அதன் வாயிலாக உலகெங்கும் வாழும் தமிழர்கள் தமிழை அறிந்து கொள்வதற்கும் ஆய்வுகள் செய்வதற்கும் அந்த பல்கலைக்கழகம் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுபோல் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த தரமணியில் இருக்கக்கூடிய டைடல் பார்க் என்பதும் இந்துடைய வளர்ச்சியின் அடுத்த கட்டமாக தான் கலைஞர் அவர்கள் உருவாக்கினார்கள். எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக 2010 அந்த செம்மொழி மாநாடு அந்த செம்மொழி பாடலுடன் தொடங்கப்பட்டு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. அதிலே தமிழ் இணைய மாநாடும் சேர்த்து நடத்தப்பட்டது. வெறும் செம்மொழி மாநாடு என்பது நீங்கள் எல்லாம் தொலைக்காட்சியிலே பார்த்தது போல் கவியரங்கம் பாராட்டரங்கம் மட்டுமல்ல, ஆய்வரங்கம் தான் அதில் முக்கியமானது. அதிலே இணைய மாநாடு என்று ஒன்று நடந்தது. கணினி வளர்ச்சியில் தமிழை எப்படி கொண்டு வருவது என்பது, இன்றைக்கெல்லாம் சொல்கிறார்களே கலைஞர் அண்ணா போன்றவர்கள் எல்லாம் இந்தி படிக்க விடாமல் செய்து எங்களுடைய எதிர்காலத்தை கெடுத்து விட்டார்கள் என்று வாட்ஸ்அப்பிலெலாம் சில பேர் வதந்தி பரப்பிட்டு இருப்பாங்க. மெசேஜ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க காலையில் எழுந்ததும். அப்படி அந்த வாட்ஸ்அப்புக்கெல்லாம் இந்த மொபைலை அழுத்துறாங்களே, அப்போ தமிழ் எழுத்துரு வருதுல இல்லை, அதுக்கான அந்த யூனிகோடு வடிவம் இருக்குல்ல, அதை உருவாக்குவதற்கு அந்த இணைய மாநாட்டில் கலைஞர் எடுத்த முயற்சிகள், செம்மொழி மாநாட்டில் எடுத்த முயற்சிகள் பெரிய அளவிலான முயற்சிகள். அந்த முயற்சி கொடுத்த பலன்தான் இன்றைக்கி அதை வைத்து கொண்டே கலைஞர் மீது அவதூறு பேசுவதற்கும் திராவிட இயக்கத்தை திட்டுவதற்கும், திராவிட இயக்கம் வந்து எதுவுமே செய்யலை, இந்தி படிக்காவிடாமல் செஞ்சிடுச்சுன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தமிழுக்கு அவங்க எதுவுமே செய்யலை, அவர்களே தமிழர்கள் இல்லை அப்படின்லாம் இன்னொரு பக்கம் அப்படிலாம் சொல்லி கொண்டிருந்தாலும், வரலாற்றில் கலைஞருடைய பங்களிப்பு, திராவிட இயக்கத்தின் பங்களிப்பு நிறையவே இருக்கிறது. அப்படி நான் இதை சொல்வது போல் அவர் ஒவ்வொரு கட்டத்திலும் தமிழை உருவாக்கி கொண்டே வருகிறார். ஆனால் இதற்கெல்லாம் இவர்கள் என்ன சொல்வார்கள் என்பது பற்றியெல்லாம் அவர் கவலைப்பட்டதில்லை. இப்படியெல்லாம் இருக்கும் என்பதையும், விமர்சனங்கள் எல்லாம் இருக்கும், பழிதூற்றல்கள் இருக்கும் என்பதையும் கலைஞரே அறிந்திருக்கிறார். அதையும் அவருடைய பேனா எழுதியிருக்கிறது, பார்ப்போம். அம்மாவோ வீண் பழி சுமத்துகிறார்களே என்று உள்ளம் கதறி அழும். உடனே எழுத உட்கார்வேன், எழுதியதை படிப்பேன், என் எழுத்துக்கள் என் கண்ணீரை துடைத்துவிட்டு என் தோளில் தட்டும், துயரம் பறக்கும். செங்கோல் வந்தது என்பதற்காக எழுதுகோல் இனி எதற்கு என ஒதுக்கி வைத்திருந்தால் என் எழுத்து ஆர்வத்திலும் ஆற்றலிலும் கூட ஒரு பெரும் இடைவெளி தோன்றி தொய்வு ஏற்பட்டிருக்கும். இடையில் வருவதும் போவதும் செங்கோல், என்றைக்கும் நிலையானது எழுதுகோல் என்கிறார் கலைஞர். கலைஞரின் எழுதுகோலான அந்த பேனா படைத்த இலக்கியங்களும் சரி, அது கையளித்திட்ட திட்டங்களும் சரி, என்றும் நிலைத்திருக்கும், வரலாற்றில் புகழ் பெற்றிருக்கும்.